மனிதன் எங்கோ காசிக்கு சென்றால்தான் புண்ணியம் என நினைப்பது தவறு. அதே போல அருகே உள்ள பொக்கிஷங்களை மறப்பதும் தவறு. ஆதி முதல் இன்று வரை மனிதனின் தோழனாக அவரது இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து அன்புடனும் பழகி வருபவன் நண்பன். நாம் நமது நண்பனை மறந்துவிட்டால் நமக்குதான் இழப்புகள். ஆம், நாயும் நமது ஒரு வகை நண்பன்தான். ஆதி காலம் முதல் நாய் மனிதனுக்கு பல நன்மைகள் செய்து வருகிறது. சாதாரண தெரு நாய் என நினைப்பது தவறு. இன்றும் இரவில் அது நம்மை காக்கத்தான் செய்கிறது. எனவேதான் அதை காக்கும் தெய்வமாக பைரவர் எனவும் காலத்தின் தெய்வமாக கால பைரவர் என வழிபடுகின்றனர். இன்று நமது நாட்டு நாய் நகரங்களில் தெரு நாய்களாகிவிட்டன. வெளிநாட்டு நாய்கள் நமது பொருளாதாரத்தை கைவைகின்றன. அது மட்டுமல்ல, நாட்டு நாயையும் கேலி பொருளாக்கிவிட்டன. தன்னை சுற்றியுள்ள உயிர்களுக்கும் நன்மை செய்வது மனிதனின் கடமை. நாய்கள் மனிதனின் மன நோய்களை தடுக்கும் அற்புத பிறவியாக விளங்குகின்றது. அன்பை தன்னை சுற்றியுள்ள சக மனிதரிடம் பகிர மறந்து போன பலருக்கு நன்மருந்தாக இருப்பது நாய் இனம்தான். அன்பை வளர்த்தாலே மனிதனுக்கு சிந்திக்கும் திறன், சிரிப்பு, நட்பு, பெருமை, பெருந்தன்மை எல்லாம் கூடி வரும். தன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து கொண்டாலே புண்ணியம்தான். நமது வீட்டை சுத்தமாக வைத்தால்தான் நிம்மதி வரும். அதே போல நம் கண்ணுக்கு புலப்பட்ட நல்ல விஷயங்களை மேம்படுத்தினால்தான் நிம்மதி வளரும். குறைக்கும் நாய்களும் அன்புக்கு இயங்குகிறது. அது உங்களை நன்றி உள்ளவரை காக்கும். எனவே நன்றி உணர்வு, நன்றியுடன் சிந்திப்பது எல்லாம் மனிதன் வளர்ச்சிக்கு முக்கியம்.